வணக்கம். இன்னைக்கு வந்து சுடிதாரில் கை வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி அந்த கையில் அட்டாச் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சுடிதாரில் இந்த சைடில் இந்த கை வந்து கொடுத்துருக்கிறத நம்ம பிரித்து எடுத்துட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இந்த கை வந்து நல்லா ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கணும். முதல்ல வந்து எப்படி இருக்கும், பட்டி கூட ஒரு இதெல்லாம் மடிக்காமல் வச்சுருப்பாங்க. நம்ம இதை நல்லா ரெண்டு துணியை ஒன்றா வச்சு ஒன்று போல் வச்சுட்டு இப்படி பார்க்கணும். நம்ம இப்படி ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். முதல்ல இது கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு, கரெக்டாக இல்லைன்னா இதை கொஞ்சம் நல்லா சரி பண்ணிவிட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். அப்படி நம்ம வந்து தைக்கும்போது, சுடிதாரில் தைக்கும்போது இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து கூட குறைய இல்லாமல் நம்மளுக்கு ஒன்று போல் கை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இதை எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நூல் வந்து அதே கலர் நூல் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் பட்டி தைக்காமல் இருக்குது. நம்ம வந்து அளவு சுடிதாரில் அளவு சுடிதாரில் நம்மளுக்கு எவ்வளோ கை இறக்க வச்சுருக்காங்கன்றத பார்த்துக்கணும். இப்படி வச்சு நம்ம கை அளவு இதை குறிச்சிக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு நம்ம பட்டி மடிச்சுக்கலாம். நம்ம இதே இப்படி வச்சு இதையே இப்படி நல்லா மடக்க வச்சு நம்ம இங்கே சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மடிப்பு வந்து ஒரே அளவில் இருக்கும். சின்னதாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இதை எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச்சு வந்து ரொம்ப நெருக்கமாக போடாமல் நம்ம நார்மலான அந்த ஸ்டிச்சிலே வச்சுக்கணும். இப்படி சைடாக ஓரமாகவே அடிச்சுட்டு வந்து ஓரமாகவே அடிச்சுட்டு வந்து முடிச்சிடணும். பட்டி மடிச்சிருக்கோம். பட்டி மேலேயே இந்த ஓரத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த இதுலேயே இந்த எண்டுலேயே ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டோம். பக்கத்தில் தையல் போட்டு கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து கையில் சுடிதார் இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த நடு பாகத்தை
லேசாக சிசரால் கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணி விட்டுட்டு இது ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சமாக அப்படி சின்னதாக நம்மளுக்கு அளவு தெரிகிறதுக்காக சின்னதாக கோடு போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த இதுலேயே நம்ம வச்சு தைச்சோம்னா நம்மளுக்கு தையல் விலகாமல் இருக்கும். அதனால் சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்கள், மார்க்கரால் லேசாக போட்டிருக்கேன். இதை அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இதில் நம்ம அந்த சுடிதார் அந்த இந்த இணைத்த பாகத்தில் நம்ம இதை நடுவில் அங்கே வச்சு பண்ண போகிறோம். இது மேலேயே தையல் வரணும், மேலேயே இந்த பச்சை கலரில் இருக்குல்ல இந்த இது மேலேயே நம்ம தையல் போட்டு கொண்டு வரப்போம். மார்க்கரால் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலேயே அப்படி நம்ம அந்த இந்த கை இதை வந்து இப்படி மேலேயே வச்சு அப்படியே தையல் போடணும். இந்த இங்கே கட் பண்ணி விட்டுக்கிறதுக்கு நேராக இந்த ஷோல்டர் இணைப்பு இங்கே வரணும். இந்த போட்டோம், இந்த பாருங்கள் நம்ம இந்த தையல் மேலேயே இந்த பாட்டு வந்திருக்குல இந்த மேலேயே போட்டிருக்கோம். இப்போ இது வந்து அந்த மார்க்கரால் போட்டதுனால நல்லா நம்மளுக்கு ஒரே மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரே அளவில் இருக்கு பாருங்கள். அரை இஞ்சுக்கு மார்க்கரால் நம்ம போட்டிருக்கோம், போட்டது மேலேயே நம்ம வச்சு தைச்சிருக்கோம். நம்ம இந்த இதை வந்து இன்னும் பிடிக்கும்போது வந்து இந்த அளவு இந்த அளவு ஒன்று போல் இருக்கும். நம்மளுக்கு இப்படி இது பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒன்று போல் நம்மளுக்கு இதாக இருக்கும். பிடிச்சி காட்டுறேன், நம்ம அளவு சுடிதாரில் கை எவ்வளோ நம்மளுக்கு அளவு வேணுமோ அதை வச்சு இப்படி நம்ம குறிச்சுக்கணும். அளவு சுடிதாரில் நம்ம கையை வச்சு நம்ம பார்த்துட்டு அளவு போட்டுக்கிட்டு இங்கேயும் ஒரு இது அளவு போட்டுக்கணும். கை கரெக்டாக வரணும்ல அதுக்கு ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டுக்க வேண்டியதான். இந்த அளவு பாருங்கள், இது வந்து ஒன்று போல் இருக்கும். கை ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ இந்த கை வந்து நம்ம தச்ச மாதிரியே இப்போ இந்த சைடும் நம்ம
அதே மாதிரியே நம்ம போட்டுக்கணும். இதே மாதிரியே பட்டி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்தங்கனை நம்ம வந்து அரை இஞ்சிக்கு அப்படியே அரை இஞ்சிக்கு அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கோம்ல, இந்த இதையே நம்ம பண்ணி வச்சு இப்போ இங்கே ஜாயின் பண்ணி இருக்கிறதுலையும் அது சின்னதாக அங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். லேசாக சின்னதாக இப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு இதே அளவுலேயே இந்த சைடும் வந்துடும். அரை இஞ்சுக்கு நம்ம மார்க்கரால் இப்படியே நம்ம போடு போட்டுக்கிட்டு அதே மாதிரியே இது பண்ணிட்டோம்னா ஒரே அளவுலேயே கிடைக்கும். இந்த சைட்லையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் தையல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.